ரசூலுல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்ற ஒரு நல்ல பாடலாகும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சுபுஹ் தொழுகையை முடித்துக்கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வருகின்றார்கள். பள்ளியிலிருந்து வருகின்ற வழியிலே ஒரு வயது முதிர்ந்த அம்மையாரின் வீடு. அந்த அம்மையார் தன்னுடைய வீட்டின் மாடியின் மேலே நின்று கொண்டு ரசூலுல்லாவின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் நிற்கின்றார். ரசூலுல்லா அவர்களும் வருகின்றார்கள். அந்த அம்மையாரின் வீட்டின் முன்னே வந்து கொண்டிருக்கிறார்கள். தான் தயாராக வைத்திருந்த கூடை நிறைந்த அசுத்தமான குப்பைகளை அந்த அம்மையார் தன்னுடைய வீட்டின் மாடியின் மேலே நின்று கொண்டு ரசூலுல்லாவின் தலை மீது கொட்டுகிறார். இது ரசூலுல்லாவின் பொறுமையை சோதிக்கின்ற ஒன்றாகும். ரசூலுல்லா அவர்களும் புன்னகையோடு தனது பொன்னான மேனியிலே வீழ்ந்து கிடக்கின்ற குப்பைகளை அகற்றிவிட்டு அவர்கள் பாட்டுக்கு தன்னுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். பெரியோர்களே, இது ஒரு நாள் இரண்டு நாள் நடைபெற்ற சம்பவம் அல்ல. நீண்ட நெடுங்காலமாக அந்த அம்மையார் குப்பையை கொட்டிக் கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லா பொறுமையோடு சென்று விடுவார்கள். ஒரு நாள் தொழுகையை முடித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த அம்மையாரின் வீட்டின் முன்னே வருகின்றார்கள். குப்பை விழவில்லை. இது ரசூலுல்லா அவர்களுக்கே பெரிய ஆச்சரியம். தினந்தோறும் நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசு இன்று ஏன் கிடைக்கவில்லை என்று நிமிர்ந்து அந்த மாடியை பார்க்கின்றார்கள். அந்த அம்மையாரை காணும். அக்கம் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த தாய்மார்களை பார்த்த அம்மா, இந்த வீட்டுக்கார அம்மா எங்கே, இன்று காணவில்லையே என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த தாய்மார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கிழவி தங்களுக்கு தந்த தொல்லையின் காரணமாக, கொடுத்த துன்பத்தின் காரணமாக ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறாள் என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவில்லை. அந்த அம்மையாரின் வீட்டின் உள்ளே சென்று அவர்களை பார்த்த அம்மா, உடல் நலம்தானா, தாங்கள் நலம் பெறுவதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன் என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாவின் எதிர்பாராத வருகையும் இனிய வார்த்தையும் கேட்ட அந்த அம்மையாருடைய உள்ளம் மாறுகிறது. யா ரசூலல்லாஹ், தங்களின் அருமை பெருமை தெரியாமல் நான் நடந்து கொண்டேன். நான் தங்களுக்கு தந்த தொல்லைகள் கொஞ்ச நஞ்சமல்ல, கொடுத்த துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து உங்களின் சன்மார்க்கமாகிய இஸ்லாத்தில் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாவின் இரண்டு கைகளையும் பிடித்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற புனித கலிமாவை கூறி அந்த அம்மையார் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். பெரியோர்களே, இது ரசூலுல்லாவின் பொறுமைக்கு கிடைத்த அருமையான பரிசாகும். இந்த கருத்தடங்கிய பாடலை காபா என்ற படத்திலும் பாடியிருக்கின்றேன். சென்னை டெலிவிஷன் நிலையத்தார்கள் 6 முறை இந்த பாடலை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். எனவே உங்கள் மத்தியிலே அந்த பாடலை இப்பொழுது பாடுகிறேன். அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் சுபுஹுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தாள் ஒரு மாது இன்னல் செய்தாள் ஒரு மாது அதிகாலை நேரம் சுபுஹுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தாள் ஒரு மாது
அவள் செய்தாள் ஒரு மாது போது குணநபிநாதர் வருகின்ற போது குப்பையை கொட்டிடுவாளே கோமாண்ட குணநபிநாதர் வருகின்ற போது குப்பையை கொட்டிடுவாளே கோமாண்ட சூழ் கொடுமை ஏந்தல் நபி பொறுத்தாரே சாந்த நபி சகித்தாரே சாந்த நபி சகித்தாரே அமைதியாக குப்பையை நீக்கி அருமை நபி நடந்தாரே அயர்வில்லாமல் நடந்தாரே எல்லை இல்லா எல்லை கடலாம் ஏகன் தூதரின் பெருமை இப்புவி போட்டிடும் அருமை இப்புவி போட்டிடும் அருமை விழவில்லை பெருமான் நபி வியந்தாரே ஒரு நாள் குப்பை விழவில்லை பெருமான் நபி வியந்தாரே அருகில் உள்ளோரை அண்ணலும் கேட்டார் அருகில் உள்ளோரை அண்ணலும் கேட்டார் அவளுக்கு நோய் உடல் நலம் கேட்டார்
அதிர்ச்சியினால் உளம் சோர்ந்தாள் அவள் அதிர்ச்சியினால் உளம் சோர்ந்தாள் செய்தேனே அண்ணலையும் பெருமானே அழியா பிழை அண்ணலையும் பெருமானே அறியா பிழைகள் செய்தேனே இன்னல் தந்தேனே நன்மையே செய்தீர் இன்னல் தந்தேனே நன்மையே செய்தீர் இஸ்லாத்தினை நான் ஏற்றேன் என இருகரம் பிடித்தழுதாள் இன்னல் தந்தேனே நன்மையே செய்தீர் இஸ்லாத்தினை கணிந்து துவா செய்தார்கள் இதயம் கணிந்து துவா செய்தார்கள் இறைவன் தூதர் ரசூலே இறுதி நபி இரசூலே இறுதி நபி இரசூலே இறுதி நபி இரசூலே